అపార కరుణాసింధుం జ్ఞానతం శాంతరూపిణం శ్రీ చంద్రశేఖర గురుం ప్రణమామి ముదాన్వహం అద్వైతాసవ నన్బర్గల్ అనేవరుకుం ఎన్ నమస్కారంగల్ ఇనికి నమ్ముడియ ఛానల్ ఇంట్రయ దినం అదావదు 28/2/2022 అన్ను సోమ ప్రదోషం. பொதுவாகவே சோமவாரம் அதாவது திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரருக்கு மிகவும் பிடித்தமான நாள். அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். யார் ஒருவர் சந்திர பகவானை தொடர்ந்து திங்கக்கிழமைகளில் பூஜை செய்கிறாங்களோ அவர்களுக்கு மன நிம்மதி என்பது ஏற்படும். சந்திர பகவானை தனியாக பூஜை செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சந்திரர் வந்து ஈஸ்வரருடைய சிரசிலேயே இருப்பார். அதனால் ஈஸ்வரரை வழிபாடு செய்யும்போது திங்கக்கிழமைகளில் மன அமைதி என்பது ஏற்படும். மன அமைதி இருந்தால் எதை எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு வந்து பிறக்கும். அதனால் எல்லாருமே திங்கக்கிழமைகளில் ஈஸ்வரரை வழிபாடு செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த திங்கக்கிழமையோடு இந்த பிரதோஷமும் சேர்ந்து வந்ததுனால இது மிகவும் சிறப்பான நாள். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் சிவராத்திரி. அந்த சிவராத்திரியினுடைய பூஜைகளை இன்றைய தினம் வந்து பிரதோஷ நேரத்தில் இருந்தே நாம் ஆரம்பம் செய்யும் போது நமக்கு ஐஸ்வர்யம் என்பது ஏற்படும். திங்கக்கிழமையோடு சேர்ந்த பிரதோஷத்தை சோம பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து சிவராத்திரிக்கு முந்தைய நாள் வந்ததுனால இந்த சோம பிரதோஷத்தில் இருந்தே நம்முடைய இந்த அதாவது இந்த ஒரு பொழுதை வந்து நாம் ஆரம்பம் செய்யலாம். ஈஸ்வரருடைய கோவிலுக்கு செல்லலாம். அப்படி செல்லும்போது சில பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்வது சிறப்பு. கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வீட்டிலேயே சிவலிங்கம் இருந்தால் இப்போ நான் சொல்லுகின்ற இந்த பொருட்களை வைத்து நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். உங்கள் வீட்டில் கங்கா வாட்டர் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அதில் வந்து விபூதியை கலந்து அதாவது பஸ்ம ஜலம் அப்படின்னு பேர். இதால் வந்து நீங்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யலாம். அல்லது கோவிலுக்கு சென்றால் அங்கே வந்து விபூதி வாங்கிட்டு போயிட்டு கொடுங்க, கங்கா வாட்டர் வந்து வாங்கிட்டு போயிட்டு கொடுங்க. கங்கா வாட்டர் கிடைக்கல அப்படின்னா விபூதி மட்டும் வாங்கிட்டு போயிட்டு கொடுங்க. இந்த விபூதி கலந்த தண்ணீரை ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யும் போது அபமிருத்யு தோஷம் என்பது விலகும். அதாவது சிலருக்கு கண்டங்கள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி செய்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அவை வந்து விலகும். அடுத்து கரும்பு ரசத்தால் ஈஸ்வரருக்கு வீட்டில் அல்லது கோவிலில் அபிஷேகம் செய்யும் போது நமக்கு ஐஸ்வர்யம் என்பது ஏற்படும். கரும்பு ரசம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா சர்க்கரையை தண்ணீரில் போட்டு அதை வந்து கரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யுங்க. கோவிலுக்கு அப்படின்னு சொல்லும்போது சர்க்கரையை வாங்கிட்டு போயிட்டு கொடுங்க, அங்கே வந்து சர்க்கரையால் அபிஷேகம் செய்வாங்க. சர்க்கரை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வெள்ளம் கலந்த தண்ணீரிலாவது ஈஸ்வரரை அபிஷேகம் செய்யலாம், அல்லது கோவில்களுக்கு வெள்ளத்தை வாங்கிட்டு போயிட்டு கொடுக்கலாம். இதனால் ஐஸ்வர்யம் என்பது ஏற்படும். திராட்சை ரசத்தால் ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யும்போது மன நிம்மதி என்பது ஏற்படும். திராட்சையில் இரண்டு வகை இருக்குது, பச்சையாக இருக்கக்கூடியது ஒன்று, கருப்பாக இருக்கக்கூடியது ஒன்று. இந்த கருப்பு திராட்சை ரசம் என்பது தான் நமக்கு மன அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மாது துளை ரசத்தால் நாம் வந்து அபிஷேகம் செய்யும்போது வம்ச விருத்தி என்பது ஏற்படும், ஐஸ்வர்யம் என்பது ஏற்படும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்டவர்கள் இந்த மாதுளை ரசத்தால் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ நீங்கள் வந்து அபிஷேகம் செய்யலாம். அந்த மாதிரி செய்யும்போது வம்ச விருத்தியும் ஐஸ்வர்யமும் ஏற்படும். கோவிலில் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கோவில்களில் பார்த்திங்கன்னா ஈஸ்வரர் தனியாக ஏதாவது ஒரு இடத்துல இருப்பார், அல்லது வந்து வில்வ மரத்தினுடைய அடியில் இருப்பார். அங்கே வந்து நீங்களே இந்த மாதிரி செய்யலாம். அடுத்து வந்து நீங்கள் தரித்திரம் விலகணும் அப்படி வில்வ இலைகளால் ஈஸ்வரருக்கு நாம் அர்ச்சனை செய்யும்போது தரித்திரம் என்பது விலகும். இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் எதெல்லாம் உங்களால் முடியுமோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க, அல்லது எல்லாத்தையுமே செய்யுங்க. எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து வெறும் கங்கா ஜலமோ அல்லது வெறும் ஜலத்தாலோ ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யலாம். அதிகம் அதிக பலசிய அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக செய்தோன்னா அதிக பலம் என்பது நமக்கு ஏற்படும், அதாவது அதிகமான பலன்கள் என்பது நமக்கு ஏற்படும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நாம் எது செய்கின்றோமோ அதுவே சிறப்பானது. அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் பிரதோஷ வேளையில் அதாவது 4:30 to 6 இந்த வழிபாடுகளை செய்யும் போது உங்களுக்கு அபமிருத்தி தோஷம் விலகும், ஐஸ்வர்யம் ஏற்படும், மன அமைதி கிடைக்கும், வம்ச விருத்தியும் குழந்தை பாக்கியமும் ஐஸ்வர்யமும் ஏற்படும். வில்வ இலை அர்ச்சனையால் தரித்திரம் என்பது விலகும்.
உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து செய்யுங்க. இந்த வீடியோவை தவறாமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம்.